இலங்கையில் மேலும் ஒரு உணவுப் பொருள் விலை உயர்வு அதிர்ச்சியில் நாட்டு மக்கள். இலங்கையில் இரண்டு புதிய நினைவு நாணயங்கள் வெளியீடு. எரிபொருள் விலை குறையுமா அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் கொடிய நோயால் அதிகரிக்கும் இறப்புகள் அதிகாரிகள் எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்தது அரசாங்கம். இலங்கையில் தற்போது முட்டை மற்றும் கோழி இறைச்சி விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் தொடரும் விலையேற்ற நிலைமைகளால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். தற்போது முட்டையின் விலை 32 முதல் 33 ரூபாய் வரையிலும் கோழி இறைச்சி 850 முதல் 900 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. முட்டை கோழி இறைச்சி விலை உயர்வால் முட்டை சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கோழி மற்றும் முட்டை வியாபாரிகள் கோழி தீவு விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் 150வது ஆண்டு நிறைவையும் இலங்கையின் முதலாவது சனத்தொகை மற்றும் வீடமைப்பு கணக்கெடுப்பையும் முன்னிட்டு இரண்டு புதிய 20 ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சந்திரிகா எல் விஜயரத்ன மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் PMP அனுரகுமார் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு நினைவு நாணயங்களை வழங்கி வைத்தனர். மேலும் நிகழ்வில் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், பிரதி ஆளுநர் NDG ஆர் தம்மிக்க நாணயக்கார, நிதியாட்சகர் KM அபோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலக சந்தையில் அதிகரித்து வந்த கச்சா எண்ணெய் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாக ஆளும் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாக்ர காரியவிஷம் தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறைவினால் மக்கள் பயனடைவார் எனவும் எதிர்காலத்தில் அதற்கேற்ப எரிபொருள் விலை குறைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காரியவிஷம் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு செயற்கையானது எனவும் சிலர் தேவையற்ற வகையில் எரிபொருளை சேமித்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிலர் சட்டவிரோதமாக எரிபொருளை சேமித்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சாதாரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு டீசல் பவுசர் வரும் அது 2 நாட்களுக்கு போதுமானது. ஆனால் தற்போது 7 முதல் 8 மடத்தையாளங்களுக்குள் எரிபொருள் கையிருப்பு தீர்ந்துவிடும் என தெரிவித்துள்ளார். சிலர் தங்கள் வாகனங்களுக்கு அதிகபட்ச எரிபொருளை பெற்றுக்கொண்டு மேலும் 3 அல்லது 4 ஹேண்ட்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்றனர். இதனால் பலர் எரிபொருள் நிரப்புவதற்கான வாய்ப்பை இழக்கின்றார் எனவும் கூறியுள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் அதிக உயிரிழப்பு விகிதத்துடன் தொற்றக்கூடிய நோயாக காசநோய் மாறியுள்ளது என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வருடாந்தம் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் மருத்துவ வல்லுநர் ஹேமந்த ஹேரத் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் நோயாளிகளின் முன்கூட்டியே கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டால் காசநோயை குணப்படுத்த முடியும். காசநோயை சுகாதாரத்துறை ஒரு சுமையாக மாற்றியுள்ளது. தற்போது டெங்குவுக்கு அடுத்தபடியாக அதிக தொற்று நோய்கள் உள்ளன. நீண்டகால சிகிச்சை மூலம் மாத்திரமே காசநோயை குணப்படுத்த முடியும். சிகிச்சை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டால் நோயுடல் செயற்பாடுகளை ஆழமாக பாதிக்கும். காசநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சரியான நேரத்தில் சிகிச்சை பெறாவிட்டால் அன்றாட பணிகளில் ஈடுபடுவதில் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள நிலையில் எரிபொருட்களின் விலையை குறைக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனர் தெரிவித்துள்ளது. சில நபர்கள் எரிபொருளை பதுக்கி வைத்திருப்பதும் எரிபொருள் நெருக்கடிக்கு காரணமாகும். கட்சியின் பொதுச் செயலாளரான சாகர காரியவிஷம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சில குழுக்கள் எரிபொருள் பங்குகளை லாப விகிதத்துடன் மறுவிற்பனை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர் தனது வீட்டில் 3 பீப்பாய்கள் டீசல் சேமித்து வைத்திருக்கும் அவரது நண்பர் ஒருவரை அவர் வெளிப்படுத்தினார். முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிளவின் அறிக்கையினால் ஏற்பட்ட நெருக்கடிக்கு அஞ்சு பொதுமக்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உலக சந்தை விலைக்கு ஏற்ப எரிபொருள் விலை குறையும் போது எரிபொருளை சேமித்து வைத்திருக்கும் நபர்கள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். ஒரு நிரப்பு நிலையத்தில் 2 நாட்களுக்கு விற்பனை செய்யப்படும் எரிபொருள் இப்போது 7 மணி நேரத்திற்குள் விற்று தீர்ந்துவிட்டதாகவும் பொதுமக்கள் முழு தொட்டிகளையும் 10 தொடக்கம் 15 ஜெர்ட்ரி கேன்களை அல்லது பீப்பாய்கள் எரிபொருளை நிரப்புவது இதற்கு காரணம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் மேலும் ஒரு உணவுப் பொருள் விலை உயர்வு அதிர்ச்சியில் நாட்டு மக்கள். இலங்கையில் இரண்டு புதிய நினைவு நாணயங்கள் வெளியீடு. எரிபொருள் விலை குறையுமா அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் கொடிய நோயால் அதிகரிக்கும் இறப்புகள் அதிகாரிகள் எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்தது அரசாங்கம்.